இன்னைக்கு என்னம்மா குழம்புமா? இன்னைக்கு உருண்டை குழம்புமா. அது எப்படிம்மா செய்யறதுமா? நான் சொல்கிறேம்மா, நீ செய்யும் அதே மாதிரி. 200 கிராம் கடலைப்பருப்பு, 2 மணி நேரம் இது ஊற வைக்கணும்மா. 2 மணி நேரம் ஊற வச்சுமா, இப்போ மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறை குறைன்னு அரைக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் அரைக்கணும்மா. 2 காஞ்சி மிளகாய் போட்டு நீ ஊற்றாமல் அரைக்கணும், குறை குறைன்னு வரணும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுக்கணும்மா. பறிச்சு வச்சுக்கிறேன் இல்லையாம்மா, இது உருண்டை சின்ன சின்ன உருண்டை பிடிச்சி வேக வச்சு எடுக்கணும்மா. அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதுமா. வேகங்காட்டி நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாமா. இந்த எண்ணெய் நிறைய கொஞ்சம் பின்னும் கொஞ்சம் ஊற்றினா தான் குழம்பு நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிச்சுமா கடுகு போடுங்கணும். அடுத்து வெந்தயம், சீரகம்மா, மிளகா கிள்ளி, கடுகு கடையெல்லாம் பொரிஞ்சிருந்தா கறிவேப்பிலை போடலாம். வெங்காயம், வெங்காயம் போடணுமா. வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி போடலாம். தக்காளி எல்லாம் போட்டு வதங்கட்டுமா. பெருங்காயம், மஞ்சள் பொடிமா, கல் உப்பு தேவையானது போட்டுக்கோ. நல்லா வதங்கணும்மா. வதங்கின பிறகு நல்லா வதங்கிட்டு நம்மளுக்கு காருக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். புளி தண்ணிம்மா, எல்லாம் போட்டு கொதிக்கிட்டோம். குழம்பு அடுப்பு கொதிக்கிதுமா, கொதிக்கிறங்காட்டும் அந்த மசாலா ரெடி பண்ணிடலாம். வெங்காயம் அரைச்சிக்கணுமா. வெங்காயம், தக்காளி, பூண்டு நல்லா நைஸாக அரைச்சி ஏற்றுக்கணும்மா. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி ஏற்றுக்கணும்மா. அப்போ நம்ம குழம்பு தாய்ச்சிக்கிறோம் இல்லையா, இதை அரைச்சி வச்சுக்கிறேன். இதில் ஊற்றணுமா, இது பச்சை வாசனை போடணுமா. நல்லா கொதிக்கிட்டோம் குழம்பு. தேங்காய் போடணுமா, வேர்க்கடலை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி ஏற்றுக்குங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி ஏற்றுக்குங்க. குழம்பு நல்லா கொதிக்குதுமா. கொச்சின பிறகு இப்போ இந்த தேங்காவும் வேர்க்கடலை அரைச்சி வச்சுக்கிறோம்ல, நம்ம இதில் ஊற்றலாம். வெந்துச்சா பார்க்கலாமா. நம்ம வேக வச்சலாமா, வெந்துச்சம்மா. இது குழம்பு நல்லா கொச்சிச்சோம்மா, நம்ம வேக வச்சு உருண்டிய நம்ம குழம்புல போடலாம். போட்டுருங்க இல்லையா. ஒரு கொதி வந்த பிறகு நல்லா வந்து இறக்கிடலாமா. உருண்டை குழம்பு ரெடி ஆகி போச்சு. Thank you.